ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெஸ்ட் தமிழ் டுடோரியல். நான் உங்கள் பாபு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து எப்படி வந்து 100 GB வரைக்கும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி அதுக்கு என்ன வெப்சைட்ல வந்து பண்ணணும், அதுக்கு என்ன வெப்சைட்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு 3 வெப்சைட் இருக்கு. இப்போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து அந்த வீடியோக்கு கீழே வந்து கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதோட லாகின் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் நீங்கள் இன்வைட் பண்ணணும். இப்போ நீங்கள் இன்வைட் பண்ணுற லிங்க் மூலமாக வர்ற ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் வந்து உங்களுக்கு 3 GB வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இதில் கொடுப்பாங்க. அதாவது 500 GB வரைக்கும் இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஃப்ரீ லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 10 ஃப்ரெண்டு வந்து இன்வைட் பண்ணணும். அதை இன்வைட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த 100 GB வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இன்வைட் பண்ணுற ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் வந்து நீங்கள் 3 GB வந்து நீங்கள் இதில் வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வெப்சைட் வந்து இந்த வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 GB வந்து ஃப்ரீயாக தர்றாங்க. இதுவும் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட்டு தான். ஃப்ரீயாக வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், லாகின் பண்ணதுக்கப்புறம் பிளான் பாருங்கள், ஃப்ரீ பிளானில் இருக்குது. அது ஸ்டோரேஜ் வந்து 50 GB வரைக்கும் நீங்கள் க்ளவுட் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சூப்பராக வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் 3வது வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் இதுலேயே லாகின் நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ தான். இதில் நான் இப்போ லாகின் பண்ணுறேன் பாருங்கள். இதில் வந்து ஃப்ரீ பிளானில் வந்து எப்படின்னா உங்களுக்கு 10 GB வரைக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் 10 GB வரைக்கும் உங்களோட ஃபைலை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு 10 GB பத்தாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஏன் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்ட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 GB தராங்க. அதே போல் வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணனா 1 GB தராங்க. அதே போல் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்கு இந்த போஸ்ட்டை வந்து இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு 1 GB தராங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 40 GB வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து இதில் பண்ண முடியும். அதாவது பேசிக்காக வந்து 10 GB வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஃப்ரீயாக கிரியேட் பண்ணுறீங்கன்னா 10 GB தருவாங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக 40 GB மொத்தமாக 50 GB வரைக்கும் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். இது உங்களோட ஃபைல்ஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ஸ்பேஸ் பார்த்தல, அந்த ஃபைலை வந்து நம்ம ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து 3 வெப்சைட்டை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து அதெல்லாம் வேணாம், எனக்கு கூகுள் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு வேறு வெப்சைட் எதுவுமே வந்து அந்தளவுக்கு சேஃப் கிடையாது, எனக்கு கூகுள்லேயே சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கூகுள் டிரைவில் கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் வந்து கூகுள் டிரைவில் வந்து 15 GB வரைக்கும் தான், அதாவது ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு வந்து 15 GB வரைக்கும் தான் வந்து அவங்க அலோட் பண்ணுறாங்க. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற பேக்கப்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள், ஜிமெயிலில் வந்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாபு பேக்கப் 1 எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அதாவது பாபு பேக்கப் 1 அட் gmail.com அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் ஒரு 15 GB நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாபு பேக்கப் 2@gmail.com அப்படின்ற அதை அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் 15 GB க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 10 அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 GB வரைக்கும் நீங்கள் ஜிமெயிலே வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு இதில் 10 இதுக்குமே வந்து வேறு வேறு பாஸ்வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நோட்பேடில் வந்து இந்த மாதிரி எந்தெந்த மெயில் ஐடிக்கு எந்தெந்த பாஸ்வேர்டு அப்படின்ட்டு நோட்பேடில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரே பாஸ்வேர்டு கொடுத்தீங்கனாலும் ஓகே தான் உங்களுக்கு. அப்படி நீங்கள் வந்து அஃபிஷியலாக ஜிமெயிலேயே கூட நீங்கள் 150 GB வரைக்கும் நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அதுக்கு அந்த மாதிரி வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சொன்ன 2 வெப்சைட்டையும் விசிட் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.